ஐயோ நீங்க என்ன திருப்பதியில லட்டு பிடிக்க போறீங்க? இது வீட்டுக்கு பிடிக்கிற லட்டு, சின்னதா தான் பிடிக்கணும். மம்மி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. வாவ் பிரில்லியன்ட். இந்த மாதிரி சைஸ்ல யாருமே வீட்ல லட்டு புடிச்சது இல்ல. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ். கை தொடச்சுக்கவா? என்னங்க இதுல தொடச்சுக்கோங்க. ஐயா இதுல எல்லாம் நான் தொடக்க மாட்டேன். சேத் டிஷ்யூஸ் இருந்தா கூட. Thank you. இன்னொன்னு எடுத்துக்கிறேன். One more please. Nanna. One more please. பாட்டி, நீங்க சடங்குல நல்லபடியா முடிங்க. நான் தமனாவை என் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயமே புரியல. நான் ஒரு துணி கொடுத்தேன், இதுல தொடக்க மாட்டேன்னுட்டு இத்தனை பேப்பர்ல தொடச்சு அதையும் இங்கேயே போட்டுட்டு போறாங்க. எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்க? இவங்க துணி தண்ணி எல்லாம் பார்த்ததே கிடையாதா? வெறும் பேப்பரை மட்டும் தான் பார்த்திருக்காங்களா? சத்தமா பேசாத. அன்னைக்கே அவங்க சண்டை போட்டாங்கல்ல, தேவையில்லாத வேலை எதுக்கு உனக்கு? நான் இங்க வரலனா இந்த சடங்கெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிருப்பேன். இட்ஸ் கிரேட் ஃபன். லட்டெல்லாம் புடிச்சு. உங்களுக்கு எப்பறம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் புடிக்க ஆரம்பிச்சது தமனா? எனக்கு நீ இப்ப சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி சடங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றத நீ ஏன் இப்படி கேக்குற? எனக்கு பிடிச்சிருக்கு அதான் சொல்றேன். சடங்கு பூஜைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரே சவுண்டா இருக்கு. ஆனா நீ சொல்ற அது சந்தோஷம் என்ன? இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற தமனா? நீயே சொல்லு. தமன், எனக்கு தெரியும் நேத்து நடந்த விஷயத்தால நீ ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன்னு. இங்க பாரு, நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு சத்தியமா நினைக்கல. நேத்து நீ நடந்துகிட்டது உன்னோட ரியல் எமோஷன். ஆனா நீ இந்த டைம்ல வழக்கமா எந்திரிக்க கூட மாட்ட. இன்னைக்கு எந்திரிச்சு இங்க வர, லட்டு பிடிக்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலல்ல? சரி நான் கிளம்புறேன். ஹே தமன், ஹே தமனா, தமன் நில்லு. எல்லாத்துக்கும் கோச்சிட்டு கிளம்புனா என்ன அர்த்தம்? இரு. இல்ல சித்தார்த், தாத்தா என்ன தாத்தா நீங்களே ரூம் தேடி வந்திருக்கீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? கிருஷ்ணவேணிக்காக ஏதோ டாக்டரை கன்சல்ட் பண்ணலப்பா. அந்த நம்பரை கொஞ்சம் கொடு, நான் கிருஷ்ணவேணி அந்த டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போனேன். தரேன் தாத்தா. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? வேண்டாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ டாக்டரோட நம்பர் மட்டும் கொடு. டாக்டர் கிட்ட போறீங்களா? யாருக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் தான். ஆனால் இது எங்கள் குடும்ப விஷயமா? சாரி தமன். சித்தார்த்தா ஒரு நிமிஷம் வா. சித்தார்த், நீ தமன்னா கிட்ட பேசும்போதும் சரி பழகும்போதும் சரி ரொம்பவே கவனமா இருக்கணும். நான் பாட்டியெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. அதே மாதிரி நீ உன் தம்பி தங்கைகளுக்கெல்லாம் உதாரணமா இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கப்பா. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்க. இல்ல தாத்தா, எனக்கும் தமனாவுக்கும் லைட்டா சண்டை ஆயிடுச்சு. அதுக்காக கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா அதான் வேண்டான்னு தடுத்துக்கிட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. புரியுதுப்பா. நீ என்கிட்ட எதுவும் சமாளிச்செல்லாம் பேச வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு நீ உணர்ந்துகிட்டா போதும். நம்பர் கொஞ்சம் அனுப்புறியா? ஆ சரிங்க தாத்தா. பொம்மி, அம்மாவை கூட்டு வாமா, ஆஸ்பத்திரி போகணும். அது வரேன் தாத்தா. என்ன சித்தார்த், உங்க தாத்தா டாக்டர் விஷயத்தை பேசின உடனே அது எங்க குடும்ப விஷயம்னு சொல்றாரு. இப்போதான் தெரியுது பொம்மையோட அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாருன்னு. இதுதான் உங்க குடும்ப விஷயமா? நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தாத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. இதுல என்ன ஆபத்து இருக்கு? வர வர நீ பேசுற பாதி விஷயங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. சரி இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்தேன். என்ன என்ன எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே தான் இருப்பியா? நடக்கவே தெரியாத அவனுக்கு. இது பாரு பொம்மி, எப்பவுமே ஒரே ஸ்பீட்ல தான் போவேன். வேம்பு சாருதான் அடிக்கடி குறுக்கால வந்து நிக்கிறாரு. அதுவும் உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். நான் வரேன். எரிச்சலா இருக்கு. என்னால் இவளை சகிச்சுக்கவே முடியல. இன்டாலரபிள். இந்த வீட்டுல இவளை எப்படிதான் ஏத்துக்கிறாங்களோ. என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமம்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிருஷ்ணவேணி என்னம்மா நீ? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போக மாட்டேனா? பொம்மி, நீ என்னன்னு கேட்க மாட்டியம்மாவை? நான் என்ன தாத்தா பண்ணட்டும்? திரும்ப திரும்ப சொன்னாலும் அம்மாவோட புலம்பல் மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. அம்மா, தாத்தா சொல்றாருல்ல, இனிமேலாவது புலம்பாம இரு. அம்மா, ஏசி ரொம்ப அடிக்குதா? அம்மா, வேணும்னா தலைய போத்தி விடட்டுமா? ஐயோ, பாதி நேரம் பாட்டி மாதிரி பேசுறடி நீ. என்ன ரொம்ப தொல்லை பண்றாப்பா இவ. வர வர எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா கூட காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறா. போமா. இப்ப வரைக்கும் நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா, அம்மாக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? இல்ல 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 இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஏய், நீ வாய் வச்சுட்டு பேசாம இருக்க மாட்டே. தாத்தா தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா, அம்மாக்கு என்ன பிரச்சனை தாத்தா? சொல்லுங்க தாத்தா. ஏய், அவரை ஏன் இப்படி நீ தொல்லை பண்ணிட்டே வர? இங்க பாரு, இப்பவே சொல்லிடுறேன், அங்க வந்து உள்ள வர அது இதுன்னு எதுவுமே குதிக்க கூடாது. ரெண்டு பேரும் வெளியில தான் இருக்கணும், புரியுதா? தாத்தா தான் கூட இருக்காருல்ல, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. பாத்தியா பாத்தியா பாத்தியா, இப்பதானே நான் சொன்னேன் நீ எதையோ மறைக்கிறன்னு. நாங்க உள்ள வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நீ சொல்றேன்னா எங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிறதா அர்த்தம். அது தாத்தாவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. சொல்றதுக்கு அப்படி ஒண்ணு இல்லம்மா, முதல்ல டாக்டரை பாப்போம் சரியா? ஒன்னும் யோசிக்காத, டாக்டர் பார்த்து பாருமா. சரி தாத்தா. தாத்தா திரும்புங்க. பட்டன் கூட போடாம வந்திருக்கீங்க. ஆமாம்மா, இப்ப இதெல்லாம் பேத்தி மாதிரியே கூட இருந்து பண்ணி விடுவ. அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி கடை திறந்ததும் என்னை விட்டு போயிடுவேல்ல. இல்ல தாத்தா, இல்ல பொம்மி, நிஜமாவே நீ வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன்னா உன்னோட பேச்சு, ஓட்டம், கலகலப்பு இதெல்லாமே வீட்டுல இல்லாம போயிடும். வீடே வெறிச்சோடி ஆயிடுமா. தாத்தா, நான் எங்க போனாலும் சரி, தினம் தினம் வந்து உங்களை நான் பாத்துப்பேன். சரியா தாத்தா? அன்னலக்ஷ்மியோட ஆசையை எப்படியாவது நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அது எப்படி நடக்குங்கிற கேள்வி கூடவே வருது. நான் என்ன பண்ணட்டும்? கடவுள் விட்ட வழி. சொல்லுங்க சார். இன்னைக்கு டாக்டரை பார்க்கணும். ஏன்னா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. டாக்டர் உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்யூ. வாமா போலாம். பொம்மி, ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டுங்க, நான் போயிட்டு வரேன். அம்மா, இன்னைக்கு மட்டும் நான் உன் கூட வரேம்மா. வேணாம்லாம் சொல்லாத. அம்மா, நானும் வரேன். நான் என்ன சந்தை கடைக்கா போறேன்? நான் வரேன், நீ வரேன்னு ரெண்டு பேரும் குதிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் இங்கே இருங்க. இங்க பாரு கோபி, உன் அக்காவை உள்ள கூட்டிட்டு போனா அந்த டாக்டர் கிட்ட தொண தொணன்னு பேசி அவருக்கு வைத்தியம் பாக்குறதே மறந்துடும். மொத்தத்தையும் குழப்பி விட்டுருவா. அதனால பேசாம ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கணும், புரியுதா? தாத்தா, தாத்தா நானும் வரேன் தாத்தா, கூட்டிட்டு போங்க தாத்தா. பொம்மி, அமைதியா சொன்னா கேட்க மாட்டியா? ரெண்டு பேரும் வர வேணாம், இங்கேயே இருங்க. தாத்தா, தாத்தா நானும் வருவேன் தாத்தா. அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க தாத்தா. என்னம்மா, நான் தான் கூட போறேன்ல. உன் தாத்தா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல தாத்தா, என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளையாரப்பா மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேனோ அதே நம்பிக்கைய நான் உங்க மேலயும் வச்சிருக்கேன். எனக்கு நீங்களும் சாமி மாதிரி தான். கூட வந்தா டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டு அம்மாவை பத்திரமா பாத்துக்கலாம் தான் நான் கேட்டேன். நானும் வரேன் தாத்தா. சொன்னா கேளுமா, அடம் பிடிக்க கூடாது. டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, நான் இருக்கேம்மா. என்னப்பா இது, இவகிட்ட போய் சமரசம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், போய் உட்காருன்னு சொல்றல, அத கூட. அம்மா போங்க, போய் உட்காருங்க, போலாம்பா. டேய், அம்மா நம்மள வற்புறுத்தி விட்டுட்டு போறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு தோணுது. வழக்கமா நமக்கு கஷ்டம்னு வந்தா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே சொல்லுவோம். உனக்கு ஃப்ரெண்டு உன் பிள்ளையார் தானே, அவர்கிட்ட சொல்லுக்கா. புள்ளியாரப்பா, எனக்கு இந்த உலகத்துல அம்மாவை விட்ட வேற யாரும் இல்ல. தயவு செஞ்சு எங்க அம்மாவை காப்பாத்து. எனக்கு உன்னை விட்ட வேற யாரையும் தெரியாது. உன்கிட்ட தான் நான் கேட்க முடியும். காப்பாத்திருன்னு எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. என் அம்மாவை காப்பாத்திரு. இது எப்படி இருக்கு? ஓகே ஓகே ஓகே. இப்பொழுது லட்டு செய்வது எப்படி என்று தமன்னா அவர்கள் செய்து காட்ட போகிறார்கள். ஹாய் எவ்ரிபடி, நான் தான் தமன்னா. இப்போ உங்களுக்கு எப்படி லட்டு செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். முதல்ல பூந்தியையும் சக்கரை பாகு இருக்க பாத்திரத்தையும் எடுத்துக்கணும். அதுக்குள்ள இப்படி நேரா கைய விடணும். ஐயோ, முழுக்க முழுக்க சக்கரை பாகு கையெல்லாம் ஒட்டிரும். அத ஒரு பேப்பர் எடுத்து துடைக்கணும். புஷ். என்ன வளரு, பயங்கர கூத்தா இருக்கு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஏன் சொல்ல வேண்டியதானே தமன்னா அடிச்ச கூத்து. ஓ தமன்னா வீட்டுக்கு வந்தாளா? அது ஒண்ணு இல்லங்க, சும்மாதான். என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லி சமாளிக்கிற? அண்ணன் கிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியதானே. என்ன எதையாவது மறைக்கிறீங்களா என்ன? ஐயோ இதுல மறைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அவ வந்து லட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி பயங்கர காமெடி பண்ணிட்டா. அததான் பசங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. சச்சே நீங்க வேணா அத காமெடின்னு நினைக்கலாம். எனக்கு என்னமோ அவ போக்குல நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன வித்தியாசம்? முன்னெல்லாம் அவ வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. இப்ப ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட வாலண்டியரா சித்து கிட்ட நெருங்கி பழக ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதான் எனக்கு ஏன்னே தெரியல. தமன்னா மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் கிட்ட ரொம்ப நெருங்கறதா இருக்கும்னு எனக்கு தோணுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அவ நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. பெரியண்ண வந்துட்டாரு. அண்ணே வாங்க கிச்சன்ல போய் சாப்பாடு ரெடி பண்ணலாம். சிதம்பரம், எனக்கு என்னவோ மயிலாப்பூர் கடையை நீ போய் பார்த்துக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஜெகதீஷ் வர வர ரொம்ப சொதப்புறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருந்தாலும் என்கொயரி ஆரம்பிக்கும். நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. ஐயோ நான் பாட்டுக்கு உளறிட்டேன்ல. இதுவே உங்களுக்கு வேலையா போச்சு அண்ணே. சொதப்பிட்டனா என்ன அண்ணே? நீங்க அண்ணே இப்பதானே அவன் பிசினஸ் கத்துக்கிறான். எல்லாம் போக போக சரியாயிடும். வேலை பார்க்குறவங்களோட நல்லா சகஜமா பேசி பழகும் போது எல்லாம் சரியாயிடும். அது வராம இருக்கிறது தானே பிரச்சனையே. ஏமா தர்ஷினி, அப்பா ஆன்லைன் கிளாஸ் இல்லையாமா? இல்லப்பா. சரி வளர்மதியை கொஞ்சம் கூப்பிடு. சரிங்கப்பா. நல்ல வேளை நீ சொன்ன, அவர் பின்னாடி வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. அத்தை அப்பா கூப்பிடுறாரு. ஐயோ அண்ணி உங்களால நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப அவர் கேட்டா நான் என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி சமாளி போங்க அண்ணி. கூப்பிட்டீங்களா அண்ணே? ஆமாமா உட்காரு. ஆமா நான் உள்ள வரும்போது சிவகாமி ஏதோ பேசிட்டு இருந்தால. எந்த விஷயத்த பத்தின? ஏதோ தமன்னா சித்தார்த்த பத்தி. ஒண்ணு இல்லண்ணே, தமன்னா இப்பெல்லாம் அடிக்கடிங்க வரா. அவ சித்தார்த்துக்கிட்ட நெருங்கி பழக ட்ரை பண்றா. அவ பழகுறதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம் தானே. அவங்களும் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்க குடும்பம் தானே. சித்தார்த்துக்கிட்ட அதிகமா பேசக்கூடிய ஒரே ஆள் தமன்னா தான். பிரில்லியண்டான பொண்ணு. வளரு, நீ ஒன்று பண்ணு, சித்தார்த்துக்கிட்ட இது விஷயமா பேசு. நான் தமன்னா கிட்டே அவங்க அம்மா கிட்டே பேசுறேன். சரியா? சரிண்ணே. சரி பேசிட்டு சொல்லு. வளரு, உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் வந்து தமன்னா அம்மா கிட்ட சம்பந்தம் பேசலாம், சித்தார்த்து கிட்ட இது விஷயமா பேசுன்னு அண்ணன் சொல்லிட்டு போறாரு. நல்ல வேளை எங்க நான் பேசினதுக்கு கோவப்பட்டு கத்திடுவாரோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அவர் சொல்ற மாதிரி தமன்னா சித்தார்த்துக்கு ஏற்கனவே பழக்கமானவ. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அது நல்லது தானே? இல்ல சித்தி, நீங்க நினைக்கிறது தப்பு. ஏன்? நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி அண்ணன் அப்பா இப்படி ஆளுக்கு ஒரு ஒரு விதமா இருக்காங்க. தமன்னா கேரக்டருக்கு இவங்களெல்லாம் எப்படி அனுசரிச்சு போவா? நாம தான் அவளை அனுசரிச்சு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நாம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். சரி டாக்டர். இவங்க உடம்பு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சா சீக்கிரமே குணமாயிடுவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன டாக்டர்? ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா இவங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வெச்சுக்க வேண்டிய பொறுப்பையும் அதே நேரம் கவலைப்படாம இருக்க வேண்டிய பொறுப்பையும் நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு நீங்க மட்டும் கேரண்டி கொடுத்தா பத்தாது. அவங்க கூட யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி வைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்குமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா குணமாயிடுவாங்க. டாக்டர் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்களா? அவங்க ரிப்போர்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. இதை விட பெரிய பெரிய வியாதிகளை எங்க ஹாஸ்பிட்டல் குணப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கோம். மனசு பாதி மருந்து பாதின்னு சொல்லுவாங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கவலை இல்லாம இருந்தாலே போதும், தானா உடம்பு சரியாயிடும். சரிங்க டாக்டர், உங்க கவலையை எங்க கிட்ட விட்டுருங்க. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. அக்கா ஏன்கா இப்படி பண்ற? உன்னால கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாதா? இல்லடா கோபி, எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ற மாதிரியே இருக்கு. நீங்க சொல்லுங்க, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப ஏதாவது பெரிய வியாதியா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்பேற்பட்ட வியாதியோட இங்க வந்தாலும் உடனே குணமாயிடும். ஏன்னா இந்த டாக்டர் ரொம்ப கைராசியானவர். அப்படியா? ம். புள்ளையாரப்பா புள்ளையாரப்பா, டாக்டருக்கு நீதான் நல்ல உதவி செய்யணும். அவருக்கு வீட்டுல எந்த கவலையும் இல்லாம அவரு நல்லா இருக்கணும். இதோ இந்த அக்கா வீட்டுல இவங்க வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பதானே அவங்க எந்த கவலையும் இல்லாம அம்மாவை நல்லா கவனிச்சு வைத்தியம் பார்ப்பாங்க. சரிதானே?